இன்ஸ்டாகிராம்ல ராமர் கோயில பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கா இந்த மாதிரி மோசமா விமர்சனம் பண்ணுவீங்க? இதெல்லாம் ரொம்ப மோசங்க. இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் பாடகி சித்ரா அவர்கள் வந்து மிகப்பெரிய சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ராமர் கோயிலுக்கான கட்டுமான பணிகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. திங்கட்கிழமை ஜனவரி 22 வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பாடகி சித்ரா அவர்களும் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜனவரி 22 கும்பாபிஷேகம் நடக்க போது இல்லையா, அந்த டைம்ல நீங்க வந்து ராம மந்திரத்தை வந்து சொல்லுங்க, ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம் அப்படினு சொல்லிட்டு மந்திரத்தை வந்து சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம உங்க வீடுகள்ல வந்து 5 திரிய போட்டு விளக்கு ஏத்துங்க. இந்த மாதிரி விளக்கு ஏத்துனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க. உடனே இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய மலையாள பாடகர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சு, நீங்களா உண்மையான நைட்டிங்கல், நீங்க ஃபேக் நைட்டிங்கல், இவ்வளவு தூரம் பெரிய பாடகியா இருந்துகிட்டு ராமர் கோயிலை பத்தி இந்த மாதிரி வந்து பேசலாமா, நீங்க அதுக்கான வரலாற்றே மறந்துட்டு இப்ப இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ராமர் கோயிலுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்துச்சு, பாபர் மசூதி தானே வந்து இருந்துச்சு, அத்தனை பேர் வந்து காயப்படுத்தி இப்ப ஒரு விஷயத்த வந்து பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்பதான் உங்களோட உண்மையான முகம் வந்து வெளியே வருது, நீங்க எத்தனை விளக்க ஏத்தினாலும் ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்கள ரொம்ப வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கடனத்தை வந்து தெரிவிக்கிறது, இவங்கெல்லாம் ஒரு பாடகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமையை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இந்த மாதிரி எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா பாடகி சித்ரா அவர்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவங்க வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை பத்தி வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க வீடுகள்ல வந்து பண்ணுங்க, பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லது நடக்கும் சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்தை வந்து சொல்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது அவங்களோட கருத்து சுதந்திரம் தானே, அவங்க எதை பத்தி வேணா பேசிட்டு போறாங்க, இதுக்கே இந்த அளவுக்கு வந்து பொங்குறீங்க? இந்து மதத்தை பத்தி ஏதாவது பேசினா மட்டும் உடனே வந்து லைன்ல வந்துருவீங்களே, இதே வேற ஏதாவது பேசினா இந்த மாதிரி வந்து கொந்தளிப்பீங்களா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க பண்ற விஷயம் ஒண்ணுமே வந்து புரியலையே. உங்களை யாராவது வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்களா, நீங்க விளக்கேத்தி தான் வந்து தீரணும், இந்த மந்திரத்தை வந்து சொல்லிதான் தீரணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களே, இதுக்கே இந்த அளவுக்கு வந்து கொந்தளிச்சு போய் அவங்களோட திறமையை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி, நீங்களா ஒரு பாடகியா, உங்களோட உண்மையான முகம் வெளியே வந்துருச்சு, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றீங்க? அப்ப யாருக்குமே வந்து கருத்து சுதந்திரம் கிடையாதா? அப்ப எதை பேசினாலும் வந்து பார்த்துதான் வந்து பேசணுமா? இதே வேற மதத்தை பத்தி இந்த மாதிரி வந்து பேசியிருந்தா நீங்க வந்து அமைதியா தானே இருந்திருப்பீங்க? இந்து மதத்தை பத்தி ஏதாவது சொன்னா வந்து போதும், உடனே கிளம்பி வந்து அது எப்படி இப்படி பண்ணலாம், வரலாறு என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால இந்த மாதிரி கருத்துக்களை வந்து போட முடியுது அப்படின்னு வந்து தெரியல. இப்ப இதுதாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இப்ப இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து பாடகி சித்ரா அவர்களுக்கு ஆதரவா களமிறங்கி யாரெல்லாம் அவங்கள மோசமா வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே வந்து தீரணும், ரொம்ப மோசமான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணா அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.